மூணு டன் அரிசி ரெண்டு டன் ஆட்டுக்கிடாய் பலி கொடுத்து பிரம்மாண்டமான அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. அருள்மிகு ஸ்ரீ சுடலை மாடசுவாமி திருக்கோயில் கொடை விழா இப்படி ரொம்பவே விமர்சையா நடந்து முடிஞ்சிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல இருக்கு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அருள்மிகு சுடலை மாடசுவாமி திருக்கோயில். இந்த கோயில்ல கொடை விழா நடக்கக்கூடியது வழக்கம். அப்படி இந்த ஆண்டு கொடை விழா கடந்த 23ஆம் தேதி கால் நடப்பட்டு தொடங்கியிருந்திருக்கு. இந்த விழால பிரம்மாண்டமான கறி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. 2 டன் கிடா கறி, 3 டன் அரிசி சமைக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கறி விருந்து படைக்கப்பட்டிருக்கு. கொடை விழாவுக்காக சுடலை மாடசுவாமிக்கு வண்ண மலர்களோட அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்துதான் கிடாய்கள் பலியிடப்பட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டு பக்தர்கள் சுடலை மாடசாமிய வழிபட்டிருக்காங்க. இது தவிர நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருந்து 1000க்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. இப்படி சுடலை மாடசாமி கோயிலுடைய கொடை விழா வெகு விமரிசையா நடந்து முடிஞ்சிருக்கு. திருச்செந்தூரில் குவிந்த 1000க்கணக்கான பக்தர்கள் விண்ணை முட்டும் முருகா முருகா என்ற கோஷங்கள், கடலில் புனித நீராடி முருகனை காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள், முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் எல்லாரும் வருகை புரிஞ்சிருக்காங்க. சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குறதோட மட்டும் இல்லாமல் கடற்கரை பக்கத்திலே அமைஞ்சிருக்கிறதுனால சிறந்த சுற்றுலா ஸ்தலமாகவும் இது விளங்கிட்டு இருக்கு. இங்கே திருவிழா காலங்களில் தவிர்த்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கிறதோட விசேஷ நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் கூடுதலாக பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. இப்படி இருக்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படிங்கிறதுனால ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிஞ்சிருக்காங்க. அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உயர் மார்த்தாண்ட அபிஷேகமும் மற்ற கால பூஜைகளும் வழக்கம் போல நடந்திருக்கு. இப்படி இருக்க தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து, குறிப்பா சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற பல வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் ஏராளமான பேர் கடல்ல புனித நீராடி, நாழிக்கிணறு தீர்த்தத்திலையும் புனித நீராடி நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. இதன் காரணமா பக்தர்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசனம் உள்ளிட்ட எல்லா வழிகளிலையும் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அலை கடலான திரண்ட பக்தர்களால கோவிலே விழா கோலமா காட்சி அளிச்சிருக்கு.